நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சிரிப்பை வந்து அழகுபடுத்தி காட்டக்கூடியதே நம்மளோட பற்கள் தான். அந்த பல்லுக்கு சொத்தை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது எப்படி சுலபமான பொருட்களை வச்சு எளிமையான செயல்முறையில ரொம்பவே குறைஞ்ச நேரத்தை சரி பண்றது அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்மோட உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு எப்படி எலும்புகள் இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளோட பற்களோட பாதுகாப்புனே அதுக்கு எனமல், அது மட்டும் இல்லாம டென்டைன்னு சொல்லக்கூடிய பல் எலும்புகள் வந்து உண்டு. இந்த ரெண்டு விஷயங்களும் தேய்மானம் ஏற்படும் போது நமக்கு வந்து பற்களை சொத்த வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அதிகப்படியா இந்த செயற்கையான கலர்ஸ் வந்து சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிக அளவுல உட்கொள்றோம் அப்படின்னா அந்த கலர் படிஞ்ச இடங்கள்ல வந்து சொத்த வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நம்மளோட பல் இடுக்குகள்ல மாட்டிருக்கக்கூடிய அந்த உணவுகள்ல இருந்து கிரியேட் ஆகக்கூடிய அந்த அமிலத்தினாலையும் நம்மளோட பற்கள்ல சொத்தை வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. சொத்தை வந்துருச்சு அப்படின்னா அது முதல்ல குழியா மாறும். அந்த இடங்கள்ல வந்து ஒரு சின்னதா குழி மாதிரி ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த இடங்கள்ல இருந்து புழுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும். இதுல தொடர்ந்து நிறைய தொற்று நோய்க்குமே இது காரணமா அமையுது. இப்படிப்பட்ட இந்த பல் சொத்தைய ரொம்பவே சிம்பிளான முறையில ரொம்பவே சுலபமா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா குப்பை மேனி. இது பரவலா இந்தியா முழுவதும் எல்லா இடங்கள்லயுமே எல்லா காலங்களிலும் வளரக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. எந்த மாதிரியான ஒரு விஷ கடிக்குமே சரி, தோல் நோய்க்குமே சரி, இந்த குப்பமேனியை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா ரொம்பவே சீக்கிரத்துல நம்ம அதுல இருந்து விடுபட்டுலாம். இந்த குப்பமேனிய நம்மளோட பற்களோட நலனுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த குப்பமேனி இலைகள் நம்மளோட தோல்லையும் சரி, நம்மளோட பற்களையும் சரி, பாக்டீரியாக்களால வரக்கூடிய எல்லா வகையான தொற்றுகளையுமே அழிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம நம்மளோட பற்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பொருள். இப்போ ஒரு 5 குப்பமேனி இலைகளை வந்து எடுத்துக்கலாம். இந்த 5 குப்பமேனி இலைகளை வந்து தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்தபடியா இதோட நம்ம என்ன பொருள் வச்சு பயன்படுத்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம்பு. இந்த கிராம்பு பல நூற்றாண்டுகளா நம்மளோட பற்களோட வலிமைக்கு பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த கிராம்பு நம்ம பயன்படுத்துறதுனால இதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸும், அது மட்டும் இல்லாம இதுக்கு அதிகப்படியான நோய் எதிர்ப்பு அழற்சி தன்மைகளும் இருக்கிறதுனால நம்மளோட பற்கள் மற்றும் வாயில இருக்கக்கூடிய தொற்றுகளை எதிர்த்து போராடும். அதனால கிராம்பு நம்மளோட பல் வலிக்கும் சரி, பற்கள் இருந்து வரக்கூடிய துர்நாற்றத்துக்குமே சரி ஒரு அருமையான பொருள்னே சொல்லலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்திருக்க அந்த 5 குப்பமேனி இலைகளோட ஒரே ஒரு கிராம்பு வச்சு மடிச்சு எந்த இடத்துல வந்து நமக்கு சொத்தை இருக்குதோ அந்த பல் மேல வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஒரு வெத்தலை போட்டா எப்படி அடக்கி வச்சுப்பீங்களோ அந்த மாதிரி இந்த குப்பமேனி இலையோட கூடிய இந்த கிராம்பை வந்து அந்த இடத்துல வச்சு அடக்கி வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா மென்று இதோட சாரை வந்து நீங்க விழுங்கலாம். இந்த மாதிரி விழுங்கிட்டு வரும்போது நம்மளோட தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய தொற்றுகளும் வந்து அகற்றப்படும். பற்கள் வந்து சொத்தை அடிச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து தாங்க முடியாத பல் வலி வந்து வரும். நம்ம இதுல கிராம்பும் சரி குப்பமேனிகளும் வந்து சரி பயன்படுத்துறதுனால நம்மளோட பல்லோட வலிகளும் வந்து குறைஞ்சி வரும். அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பயங்கரமான ஸ்மெல் வந்து வரும். வாயில இருந்து அப்படியே விடாப்படியான ஒரு துர்நாற்றம் வந்து வரும். அந்த மாதிரியான நாற்றத்தை கூட நம்ம இதை பயன்படுத்துறதுனால அகற்றிட முடியும். ஏன்னா நம்ம இதுல பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பு நம்மளோட பற்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்ல ரொம்பவே அருமையா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த ரெமடியை நீங்க தொடர்ந்து 3 நாட்கள் பயன்படுத்தினாலே போதும், உங்களோட பற்கள்ல காணப்படக்கூடிய எல்லா சொத்தையுமே ரொம்பவே அருமையா சுத்தமாகி வரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட வாய் சுகாதாரத்தை பராமரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமா இந்த ரெமடியை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.